காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் புள்ளிபாய் மற்றும் பெரியவன் என்று அழைக்கப்பட்ட காங்கேயம் காளைகள் இருந்தது. அதில் புள்ளிபாய் என்ற காளை வயது மூப்பின் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் இறந்தது. அதன் சிறப்பை நினைவுபடுத்தும் வகையிலும் காங்கேய மாடுகளை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அந்த மாட்டின் சிலை கோவை விமான நிலையத்தில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. கோவை விமான நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் பல்வேறு சிலைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது காளையின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சிலையுடன் காங்கேயம் மாடுகளை பற்றிய குறிப்புகள் மற்றும் அதன் சிறப்புகள் குறித்தும் வைக்குமாறு சேனாதிபதி காங்கேயம் கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் கார்த்திகேய சிவசேனாதிபதியிடம் விமான நிலைய அலுவலர்களுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். இந்த சிலையை தொடர்ந்து தற்பொழுது விமான நிலையத்தின் முன்பாக யானையின் சிலையும் வைக்கப்பட்டு வருகிறது. To get instant news updates like the Kovai Post page, click on See First to view the news first. Also on YouTube, subscribe to Kovai Post channel to watch interesting news and videos.